தற்போது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கே பாலகிருஷ்ணன். வணக்கங்க. இப்ப பெங்களூர்ல ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது வெறும் பேரளவுல தான் இருந்தது. இப்ப நாளா அந்த கூட்டணி எங்க இருந்ததுன்னே தெரியல. இந்த கூட்டணி இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில இருக்கிற போது இந்த கூட்டணியை நினைச்சிருந்தாங்களா, நல்ல கூட்டணி வந்துதா செயல்பட்டுதா என்கிற எதுவும் இல்லை. இப்ப தேசிய அளவுல இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் பாட்னாவில் முதல் கட்டமாகவும் ரெண்டாவது கட்டமா இப்ப வந்து பெங்களூர்லயும் மூணாவது கட்டமா பம்பாயிலையும் கூடுவது என்று அவங்க முடிவெடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் ஏற்பட்டு போச்சு. எதிர்கட்சிகள் ஒன்னா சேர்ற நிலைமையை கண்டு எப்படியாவது தாங்களும் ஒரு கூட்டணி தோற்றத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட ஏற்கனவே கலந்து கிடந்த கட்சி எல்லாம் திரும்ப சேர்த்து திரும்ப கூட்டு வந்து ஒரு கூட்டணின்னு கூட்டம் நடத்துற நிலைமை என்பதை உருவாக்கி இருக்காங்க. அது வந்து இதுவே எதை காட்டுது, இந்த தேசிய அளவிலான எதிர்கட்சிகள் கூடுறதுக்கு முன்னாடி இவங்க கூட்டியிருந்தா அது வேற விஷயம். இவங்க கூடின பிறகு அவங்க கூடுறாங்கன்னா ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு. தம்ம தங்களால வந்து அந்த 2024 தேர்தலை சந்திக்க முடியாது, அதுல பாஜக வெற்றி பெற முடியாது என்கிற அடிப்படையில தான் இவங்க வந்து மீண்டும் ஏற்கனவே விடுபட்டு போன கட்சிகள்லாம் சேர்த்து இப்ப உதாரணமா தமிழ்நாட்டில் அதிமுக அதுல இருக்கு. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக இருக்கா, அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்காங்கிற கேள்வி ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் வந்தது. மாத்தி மாத்தி ஒரு இடைத்தேர்தலையும் இவங்க பேனரை வச்சு அலுவலகத்துல பேர் வைக்கிறதே பல முரண்பாடுலாம் வந்தது. ஆகவே அது வந்து ஒரு கூட்டணியாவே இருக்க போறது இல்லை. இப்ப ஏதோ ஒரு தேவைக்கு ஒரு அவசரத்துக்கு அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்த போது நாங்க ஒன்னா சேரணுங்கிற ஒரு இதை ஒரு தோற்றத்தை உருவாக்கிறது, நாங்களும் ஒன்னாதான் இருக்கோம் அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குறதுக்கு மோடி அவர்கள் முயற்சி பண்றாங்க தவிர அது வந்து ஒரு கூட்டணி நோக்கத்தை எடுக்க முடியாது. அந்த கூட்டணிய நோக்கம் நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே ஊர்ல இல்லாத கட்சி பேர் இல்லாத கட்சி எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. எந்த கட்சிக்கு என்ன இருக்கு, எந்த கட்சிக்கு அதை வந்து இது இருக்கு? ஏற்கனவே சிரோமணி அகாலிதளம் இவங்க இதுல இருந்து விலகி போச்சு. இப்ப என்னமோ அதுல இருக்கிற ஒரு குழு வந்து அதுல போய் சேர்ந்துக்கிறாங்க. ஆகவே இதெல்லாம் அவங்க சும்மா பல கட்சிகளை உடைச்சி உதாரணமா வந்து மகாராஷ்டிராவில் வந்து உத்தவ் இந்த தாக்கரே கட்சியை உடைச்சி இந்த சிவசேனா கட்சியை உடைச்சாங்க, அது ஒரு கட்சி வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்ப அஜித் பவார் கட்சியை உடைச்சோம்னா அது ஒரு கட்சி வந்து சேர்ந்து இதெல்லாம் கட்சி அதெல்லாம் மற்ற கட்சியில உடைச்சி ரெண்டு பேர் ஒரு எம்எல்ஏ ரெண்டு 10 MLA உடைச்சி வாங்கினா அதெல்லாம் சேர்த்து ஒரு கட்சின்னு கூட்டணி நடத்தினா அது என்ன கூட்டணி அது? ஆகவே இதெல்லாம் ஒரு கூட்டணிங்கிற தோற்றம் தான் இருக்குமா தவிர கூட்டணியா இருக்காதுங்க. 38 கட்சி வேணா சொல்லலாம், 48 கட்சி கூட சொல்லலாம். நாளைக்கு எங்கேயா உடஞ்சி 4 பேர் வந்தாங்கன்னா அவ்வளவு ஒரு கட்சின்னு கூட சேர்த்து சொல்லலாம். அதுதான் இப்ப பிஜேபி செய்யற வேலை, அவங்களுக்கு அதுதான் ஒரே பலமா இருக்கு என்றுதான் நான் வந்து சொல்ல விரும்புறேங்க. நன்றி திரு கே பாலகிருஷ்ணன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.